அனைவருக்கும் உங்கள் சகோதரியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற அம்மாக்கள் கவனிக்க வேண்டிய விஷயத்தை பத்தி தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நாம் இட்லி தோசையில் உளுந்து சேர்த்துக்கிட்டாலும் நாம் அதை தொலியோடு சேர்க்கறது குறைவு தான். தொலியில் தான் ஏகப்பட்ட கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்குது. பெண் குழந்தைகளோட இடுப்பு பலம் பெறுறதுக்கும் நல்ல எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் முக்கியமானது கால்சியமும் பாஸ்பரஸும் தான். அது நமக்கு இந்த தொலி உளுந்தில் தான் கிடைக்குது. கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து வச்சு நான் ஒரு சாதம் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கருப்பு உளுந்து சாதம். ஆனால் நான் சொல்கிற காம்பினேஷன் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நேற்று நான் ஒரு சகோதரிகிட்ட சொன்னப்போ அவங்க இந்த காம்பினேஷனு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பொதுவாக எங்கள் பக்கங்களில் இந்த காம்பினேஷனில் தான் பண்ணுவோம். என்னோட நாத்தனாருக்கு தெரிஞ்ச டாக்டர், அவங்க வீட்டில் எல்லா சண்டேயும் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஆயில் பாத் எடுத்துகிட்டு இந்த காம்பினேஷனில் தான் உளுந்து சாதம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் அதிகமாக உண்டு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு பாதி டம்ளர் அளவு கருப்பு உளுந்தெடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காவும் துருவி வச்சுருக்கிறேன். இப்போது குக்கரில் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் உளுந்துக்கும் சேர்த்து 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். 10 பல்லு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா குளிர்ச்சி, அதனால் வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூட ஜீரகம், சாதா ஜீரகம், பெருஞ்சீரகம் இல்லை, ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தையும் சேர்த்து துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் விட்டு இறக்குனா நமக்கு அருமையான சாதம் தயார். கருப்பு எள்ளையும் தேங்காவையும் வெறும் வாணலியில் வறுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் நமக்கு தேவையான அளவு வத்தல், கருவேப்பிலை, புளி, உப்பு சேர்த்து அரைச்சா அருமையான எள்ளு துவையல் தயார். கருப்பு எள்ளில் ஏகப்பட்ட அயன் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த எள்ளு துவையில் கருப்பு உளுந்து சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதுதான் வயசுக்கு வந்த பெண்களுக்கு எங்கள் பக்கம் கொடுப்போம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு அவியலும் அப்பளமும் இருக்கும். என்னோட ஸ்டைல் அவியல் எப்படின்னு பாருங்கள். 10 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூடு, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், ஜீரகம் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்து லைட்டாக 2 பெரட்டு பெரட்டுனா நல்ல ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சம் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கிற முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு அது மாதிரியான காய்கறிகளை முதல்ல போட்டு வேக விடலாம். 1-5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நாம் அந்த கத்திரிக்காயும் சேர்த்து வாழைக்காய் அதெல்லாம் சேர்த்து வேக விட்டு இறக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா அரை மூடி அளவு தேங்காய் துருவி அதை மிக்சியில் தண்ணி விடாமல் நல்லா அடித்து எடுத்துக்கணும். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காயின பச்சையாக சுற்றி ஊற்றி கிளறி இறக்குனா நல்ல வாசனையான ஒரு அவியல் தயாராகிடும். சிலர் தயிர் ஊற்றுவாங்க, தயிர் ஊற்றுனா சீக்கிரம் கெட்டு போயிடும். வாங்க, இப்போ நமக்கு அருமையான உளுந்த சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்த ஒரு காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் நாப்கின். நாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால் இந்த நாப்கினை கைவிடவே முடியலை. அதுலேயும் சீக்கிரமே வயசுக்கு வந்த சின்ன குழந்தைங்க துணி யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை கரெக்டாக ப்ராப்பராக அலசவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் வீட்டிலேயே ஒரு நாப்கின் தயார் பண்ணுறது ஹார்ம்லெஸ்ஸாக உள்ள ஒரு
நாப்கின் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த ஷர்ட் காலரில் சுடிதாரில் எல்லாம் நெக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கேன்வாஸ் தான். இந்த கேன்வாஸில் ஒரு பக்கம் வந்து அப்படி கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும், அது வந்து கம்மு, அதுதான் உள்பக்கமாக நாம் வைக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாம் காட்டன் எடுத்துக்கலாம். ஒரு துணியில் ரேப் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு வெள்ளை துணி இருக்குது, அதில் நான் ரேப் பண்ணுறேன். நீங்கள் சாதாரணமாக நல்ல சுத்தமான துணியாக இருந்தால் போதும், பழைய நைட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை வச்சு ரேப் பண்ணிவிட்டு சென்டரில் அதை வச்சு ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிடணும். நடுவில் தான் இருக்கணும், அந்த சைடும் கொஞ்சம் கேப் இருக்கணும், இந்த சைடும் கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்போ நல்ல அயன் பாக்ஸை நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த சைடு எல்லா நாலு சைடும் நாம் வந்து அதை அயன் பண்ணி விட்டால் அந்த ரெண்டு கம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்து நல்லா ஒட்டிக்கும். சுடிதாருக்கு நெக்கு வைக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க வந்து இந்த துணியை வச்சுட்டு நெக்கில் வந்து யூஸ் பண்ணுறது இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி நெக்கு வச்சு அப்படி பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நாலு சைடுமே நாம் நல்லா அயன் பண்ணி நல்ல ஹீட்டில் இருக்கணும். அயன் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த கம் நல்லா ஒட்டிக்கும், வெளியில் வரவே வராது. வேணும்னா நாம் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு சுற்றி தச்சு விட்டுக்கலாம். தைச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த துணி எல்லாத்தையும் நாம் நல்லா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அருமையான நாப்கின் தயாராகிடும். இது நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை நம்ம நிறைய செய்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹார்ம்லெஸ்ஸான நாப்கின் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். நல்லா அப்சர்வ் பண்ணவும் செய்யும், கொஞ்சம் கூட லீக்கும் ஆகாது. தச்சுட்டால் எந்த வித பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டபுள் டேப் கிடைக்கும், அதை வாங்கிட்டு நாம் அந்த சைடில் ஒட்டி விட்டுட்டோம்னா சாதாரணமாக நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் டிஸ்போசபிள் தான், 3-5 மணி நேரம் வரை தாராளமாக தாக்கு பிடிக்கும். உங்களுக்கு தேவையான அளவு காட்டனோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சாதாரண நாப்கின்கள் பயன்படுத்தும் போது வரக்கூடிய அரிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கம் பகுதி நமக்கு உள்பக்கம் இருக்கிறதுனால வேறு எந்த சைடு எஃபெக்டுமே நமக்கு கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இது ஈகோ ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி நாப்கினை நாமளே செஞ்சு வச்சு நம்மளோட வரும் தலைமுறையை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நாம் மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.